அதே மாதிரி சொல்லும் போது யாருக்கு அப்படித்தான் தெரியும், போய் பட்டு சீரழிந்து செருப்பில் வாங்க பின்னாடிதான் தெரியும், ஏண்டா இதெல்லாம் நமக்கு தேவையா, நம்ம அப்பயும் பேச்சையா கேட்காம போனோம்னு. என்ன விஷயம்னா, அன்னைக்கு வந்து பெரியவர்களுக்கு மரியாதை இருந்துச்சு, மாதம் முன்னாடி மழை பெஞ்சிச்சு, நாடு செழிச்சு நல்ல மழை பெஞ்சிச்சு, நல்லோருக்கு பெய்த மழை எல்லோருக்கும் பெரியவர் சொன்னாங்க. என்ன காரணம், அன்னைக்கு இருந்த பெரியவர் சொல்லக்கூடிய சொல்லுல வந்து சுவையா சொன்னாங்க. வாங்க போ கடையில போய் தாத்தாவுக்கு வெத்தலை வாங்கிட்டு மிச்ச காசுக்கு நீங்க ரொட்டி வாங்கி சாப்பிடுங்க, வாங்க போ அப்படின்னு பெரியவர் சொன்னாங்க. சின்ன பிள்ளை கிடைக்கு ஓடி வாங்கி கொடுத்துட்டு போனாங்க. ஆனா இன்னைக்கு நம்மளும் கூப்பிடுற பக்குவத்தை பார்க்கணும், அவன் போற வெண்ணெய் வாய்க்குள்ளதே இருக்கு வார்த்தை. அந்த சின்னப்பைய கூட வெண்ணெய்னு வஞ்சானேன்னு யாரும் கோபப்பட்டுற கூடாது. வெண்ணெய்க்கு மறுபெயர் பதம். என்கிட்ட கூட பதம் இருக்கு, நீ பெரிய மனுஷா இருந்து பதம் இல்லாம இருக்குன்னு சொல்லிட்டு போறேன். ஏன்னா வாயை கொடுத்து வாங்கிக்கிட்டு கூடாது. வாயை கொடுத்து ஏப்பா என்ன வாயை கொடுத்து எந்த இதுலயுமே வாயினாலதான் நிறைய பேர் கெட்டு போறோம். ஒரு மனுஷன் நல்லவனா இருந்தா வாழ்க்கை மேல வாய் இருந்தா வாழ் இருந்தா வந்துட்டு சொல்லிருக்கோம்ல. ஊர் நல்ல ஊர், வாய் நல்ல வாயா இருந்தா என்ன வேணாலும் பொழைச்சிக்கலாம். ஒரு மனுஷன் கிட்ட சொல்லக்கூடிய விதம் இருக்கு, பேசக்கூடிய விதம் இருக்கு. நேற்று மதுரை பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுட்டு இருக்கேன். சரி, நின்றுட்டு இருக்கும் ஒரு வயசான பாட்டி, ஒரு 55-60 வயசு இருக்கும். ஓலப்பட்டியோட அந்த பக்கம் இருந்து வந்துச்சு. வந்த உடனே இப்படி என்னை பாத்துச்சு, தம்பி நான் இந்த தெப்ப குழம்பணும், நாலா நம்பர் பசு வந்துச்சுன்னா பார்த்து சொல்றான்னுச்சு, சொல்றான்னு சொல்லுச்சு. சரி, சொன்ன உடனே நானும் சொன்னேன், பாட்டிக்கு எனக்குள்ள நில்லு, நானும் திருப்போனதான் போறேன், நாலா நம்பர் பசு வந்துச்சுன்னா உன்னை பார்த்து ஏத்தி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு பேசிக்கிட்டீங்க. நேரத்துக்கு அந்த பக்கம் நாலா நம்பர் பஸ் உருட்டுன்னு வந்து அப்படி திரும்பிடுச்சு. திரும்பின உடனே நான் அவசரத்துல அந்த பாட்டிக்கு பதில் சொல்றேன், பாட்டி பாட்டி தான் நீ போறதுக்கு நாலு வந்துருச்சுன்னு விளக்கமத்தெடுத்து பிச்சு பிரிய பிச்சு. ஏன்டா எழுவட்டவள, நான் போறதுக்கு நாள் வந்துருச்சுன்னா இப்ப நீ போறதுக்கு எவ்வளவு நாள் தான் இருந்துச்சு, என்ன பாட்டி ஏன் இப்படி கோவப்படுற, எதுக்கு அடிக்கிற முடியுன்னு. அப்பதே அந்த பாட்டி சொல்லிச்சு, நான் கிராமத்துல உள்ள கும்பிடலாம்டா, படிப்பறிவு எனக்கு கிடையாது ஆனா பகுத்தறிவு எனக்கு நிறைய இருக்கு, நீ என்னை பார்த்து என்ன சொல்லியிருக்க பாட்டி, நான் நாலாம் நம்பர் பேருந்து வந்துருச்சு அதுல ஏறி போனேன்னா தப்ப குளத்துல இறங்கிக்கிறதா போட்டுதான்டா சொல்லணும், உன்னை பார்த்தா படிச்சு வேறு மாதிரி இருக்க முட்டாள்தனமா பதில் சொல்ல ஒரு மனுஷனை பார்த்து நீ ஏன் குற்றவாளின்னு சொன்னோம்னா இந்த மூணு தடவை குற்றவாளி நீ மூணு தடவை குற்றவாளின்னு அதே மாதிரி எகனி சொல்லும் போது எதம்பரத்தோட சொல்லணும். இப்ப ஒரு சில பேர் நண்பர்களுக்கு வந்து உதவியா சொல்லுவாங்க. அப்படின்னு ஒரு மனுஷனுக்கு மனுஷன் அவனுக்கு வந்து ஆழ்ந்த வாக்க சொல்றது ஒரு விஷயம் இருக்கு. எங்க அப்பா இறந்து போயிட்டாரு, இறந்ததுக்கு அப்புறம் நான் எல்லாருக்கும் சொல்லிட்டேன், எனக்கு உயிர் நன்மை வருங்க, உயிர் காப்பான்னு தோலை சொல்ற மாதிரி. அதே மாதிரி எங்க அப்பா இறந்த உடனே எல்லாருக்கும் போன் பண்ணி சொல்றேன், நம்ம ஆளுகள்லாம் ஒரு சில பேர் போன் எடுத்துட்டாங்க, நாடகத்து போனாருங்க தூங்கிருப்பாங்க, போன் பண்ண முடியல. நான் போன் பண்ணி அவன் எடுக்கல, என் தம்பிகிட்ட சொன்னேன், அவங்களும் போன் பண்ணிருக்காங்க, போனே கிடைக்கல. என்ன வேலையோ அவனு என்ன இருந்து இதுவரையும் போன் பண்ணி கேட்காம இருக்கானு நான் விட்டுட்டேன். 3 நாளைக்கு முன்னாடி திருப்போணத்துல பார்த்து தெரியும், பார்த்த உடனே எனக்கு அவனை பார்த்துட்டு கோபம் தாங்க முடியல. இதெல்லாம் எனக்கு ஒரு உயிர் நண்பனாடா, எங்க அப்பா இறந்து விட்டாரு, எத்தனை தடவை உனக்கு போன் பண்றது, போன எடுக்கவும் இல்லை, என்ன ஏதுன்னு ஒரு தகவலும் சொல்லல, இதெல்லாம் ஒரு மனுஷனாடா அப்படின்னு கோபத்துல நான் அவன் வையிறேன். அவன் எனக்கு ஆழ்ந்த வாத்தியா என்ன சொல்ற, மாப்பிள கோபப்படாதரா, நீ கோபப்படுறத பத்தி எனக்கு நல்லா தெரியும், என் செல்லு எப்படியே காணாம போயிருச்சு, இருந்த நம்பர் தான் அதுல இருந்து தொலைஞ்சு போயிருச்சு, அதனால உன்னை பார்க்க முடியல பேச முடியல, மதுரையில இருந்து இறங்கணும்னு நம்ம ஆளுக்கு பார்த்து சொன்னாங்க, நேரம் அதான்டா உன்னை பார்க்க வரேன், உன்னை திருப்பணத்திலே பார்த்துட்டா மாப்பிள அப்படின்னா, தெரியுமாடா உனக்கு அப்படின்னு தெரிஞ்சுதான்டா வர்றேன், கோவப்படாதரா அப்படின்னு எனக்கு ஆறுதல் அப்படி சொன்னேன். நண்பன் அவன் மாதிரி நண்பன் எனக்கு கிடைக்காது. அப்பள உங்க அப்பா இறந்ததுக்கு வரலாம்டா நீ விவசாயப்படுற, உன் தம்பி கல்யாணத்துக்கு நான் தான் வந்தேன், உன் கல்யாணத்துக்கு வர முடியும் நீ சங்கடப்பட்ட, உன் தம்பி கல்யாணத்துல எல்லா காரியம் நான் முன்னே நின்று எல்லா காரியமும் பார்த்தேன், அதே மாதிரி உங்க அப்பா இறந்தனைக்கு என்னால வர முடியல, நீ இறந்தனைக்கு நான் வந்து 3-4 காரியத்தை பாக்குறேன். அப்ப அவனை மாதிரி நண்பன் எனையாவது இவனுக்கு கிடைக்குமாயா? ஏன் சொல்றேன்னா, வாய்க்குள்ள நேருக்கு வார்த்தை. ஒரு விஷயத்த சொல்றோம்னா எதை எங்கன்னு சொல்லணும் சொல்லணும். இதை விட இவனை கேட்டவுடன் எனக்கு கோவம் வந்து சண்டை கூட போட்டுருக்க, சண்டை போடக்கூடாது. ஏப்பா
சண்டை போறதுலயும் அதுல ஒரு வரம்பு இருக்கு. அன்னைக்கு சண்டை நடந்துச்சு, எப்படி சண்டை நடந்துச்சு, வெள்ளையனை வெளியேறு என்று வீர முழக்கம் செய்து நமது நாட்டுக்கு சுதந்திரத்தை பெறுவதற்கு அன்னைக்கு போர்ல சண்டை நடந்துச்சு. இன்னைக்கு போர்ல எல்லாம் சண்டை இல்ல ராஜா, பூரா டாஸ்மாக பார்லன்னு சண்டையே ஆரம்பிக்குது. ஒருத்தர் அடையின்றியா, ஒருத்தர் துறையின்றியா, தொடர்ந்தா 100 பேர் அடைச்சா 500 பேர் ஜாமியா, இதை என்ன சொல்ல முடியும்? அன்னைக்கு சண்டை நடந்துச்சு அப்படி. ஆனா அதே மாதிரி அன்னைக்கெல்லாம் பிள்ளைய படிச்சு பாஸ் மார்க் காட்சி குடிச்சாங்க போச்சு, நானே குடி நல்லா குடிச்சு சாவுனான்னு சொல்றது யாரு? அதே மாதிரி அன்னைக்கும் பிள்ளைய படிச்சு பாஸ் மார்க் எடுத்துச்சு, இன்னைக்கு பிள்ளையெல்லாம் படிச்சு பாஸ் மார்க் எடுக்கிறது அறுதலா எடுக்குது. பூரா குடிச்சு டாஸ்மாக ஓகேதான் பிள்ளை பத்திருக்கான். ஐயா குடிக்க கூடாதுன்னு யாரையும் சொல்ல முடியாது. என்ன காரணம்னா, ஒரு மனுஷன் உழைக்கிறான், களைப்பு தரணும்னா குடிக்கிறான். இந்த குடி எதுக்கு வந்துச்சு தெரியுமானே? இந்த ஊட்டி கொடைக்கானல் காஷ்மீர்ல இருக்காங்க பாரு, அவங்க எல்லாம் குளிர் தாங்க முடியாம மத மதப்புக்கு குடிக்க ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு நம்மால் பூரா மதம் கொண்டு குடிக்க ஆரம்பிச்சான். ஆனா குடியில வந்து 3 விதமான குடி இருக்கு. குடிங்கிறது ஒண்ணுதான், அது என்ன? 3. குடியில என்ன 3 விதமான குடி தெரியுமா? ராசகுடி, நாய்க்குடி, பன்னிக்குடி. எப்படிப்பா இந்த ராசகுடி எப்படி தெரியுமா? யாருக்கு தெரியாம அடுத்த ஆளுக்கு காசு கொடுத்துட்டு வாங்கிட்டு வர சொல்லி வீட்டுக்கு போய் அவரா உடைச்சு அவரா குடிச்சிட்டு எப்பிரச்சனையும் இல்லாமல் தாமல் கூடு, அது வந்து ராசகுடி. நாய்க்குடி இருக்குவாரு, ஆனா இந்த 3 அவுசியமே குடிச்சிருப்பேன். 3 மாசத்துக்கு முன்னாடி உள்ள பூரா நினைச்சு நடு ரோட்ல வேட்டி அவுத்து தலப்பா கட்டிக்கிட்டு சண்டால அவனும் போக மாட்டான், அடுத்தவனையும் போகிட மாட்டான். அது ஒரு விஷயம் அருணுங்க, அந்த ஆளு மட்டும் நறுமுட்டியே போவாங்க. ஓரத்துல விழுந்தா குப்பரா விழுந்தா எந்திரிக்க முடியாது யோசனை பண்ணி வச்சிருப்பேன். ஆனா குடியார மாதிரி ஒரு அறிவாளி உலகத்துல யாரையும் பார்க்க முடியாது. எப்படி? ஏன்னா நடு ரோட்ல ஏன் போறாங்க தெரியுங்களா? ஓரத்துல விழுந்தா எப்படி குப்பரா விழுந்தா எந்திரிக்க முடியாது. நடு ரோட்ல வரணும்னா போறவள் வர்றாள் சத்தம் போடுவேன், அந்த கவனத்திலேயே வண்டியை சாச்சுக்கிட்டே வீட்டுக்கு போயிடலாம். உங்களெல்லாம் பெரியவங்களா முன்னாடி உட்கார்ந்து இருக்கீங்க, உங்களுக்கு தெரியாத விஷயத்த நாங்க யாரும் சொல்ல முடியாது. என்ன காரணம்னா, இப்ப நீங்க எல்லாம் வந்து வந்திருக்கீங்களே, நாட்டுல படித்த மனிதர்களோட இன்னைக்கு குடித்த மனிதர்கள் கூட இருக்கும். இப்ப எல்லாரும் குடிக்கணும்லே, அப்படி குடிக்கும் போது தமிழர்ல ஊத்தணும்னு ஒரு சில பேர் கண்ணு அப்படி இறுக்கி மூடி குடிக்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. என்னைக்கு இருந்து ஒரு நாள் கழுது கண்ணை மூடத்தானே போறான். இன்னைக்கு மூடி ஒத்திக்கு வாத்திரமும் ஒரு சில பேர் கண்ணை மூடிடுவாங்க, ஒரு சில பேர் முடிச்சுக்கிட்டே பிடிப்பாங்க. ஒரு கோட்டர் வாங்கி 3 ஊத்தி 3 இருக்குல்ல, அதை எந்த கடவுள் நாங்க திருப்பி ஓடி போச்சுன்னா அவங்க திருப்பி வாங்க காசு இருக்காது. அவன் முடிச்சு பார்த்து குடிச்சே கெடுத்துட்டு போயிருவான். உயிர் காப்பான் தோலைன்னு சொல்றோம், உற்ற நண்பர்களா இருப்பாங்க. இந்த மாதிரி நல்ல பெரிய நாளைக்கு வர சொல்லி சாப்பாடு போட்டாங்க மாதிரி, ஐயா வீட்டுக்கு இருந்த அருமையான சாப்பாடு போட்டாங்க. அதே மாதிரி 4 கடாய் வாங்கி வெறும் கறி சோறு பிரியாணியுமா போடுங்க, ஒரு பேருக்கு வெளியே தெரியாது. இன்னைக்கு 4 நிமிஷம் மட்டும் சேர்த்து ஊத்தி கொடுத்து விடு, ஊருக்குள்ள சண்டையில தூக்கிட்டு அவங்க கூட்ட பக்கம் போயிருக்கா, அங்காளி மங்காளி உள்ள பள்ளிக்கு கிடைப்பேன். அதே மாதிரி எல்லாரும் வர சொல்லி உட்காந்து ஒரே கரு சொத்து கூட விட்டு கொடுத்துருவேன் போட அப்படின்னு. ஒரு சொத்து குடிச்சு பார்க்கல தூக்கி போட்டு அவன பருப்ப கடையாம விட மாட்டான். பன்னிக்குடி இருக்குவாரு, காலையில எந்திரிச்சு குளிச்சு முழுகி அந்த ஈரத்தோடு அடுப்பு சாம்பல் அள்ளி இழுத்து ஒரு இழுப்பு இழுத்துட்டு பாத்தீங்கன்னா வெள்ள சட்டை வெள்ள வேசி பையில முட்டுக்கும் வச்சிருப்பேன். வெறும் வெத்து பேப்பரும் விசிட்டிங் கார்டு வச்சிருப்பேன். கடையே திறந்திருக்காது, கடைக்கு முன்னாடி அவனோட பெருமையா பேசி அவருக்கு ஒரு 3 அவுன்ஸ் வாங்கி கொடுத்துருவாரு. அவர் போனதுக்கு அப்புறம் அடுத்த ஆளு ஒரு 3, 6, 9, 9, 12 கழுத என்ன ஆகும்? காசு கொடுத்து வாங்கினா தானே என்ன சரக்கு வாங்கினா, தண்ணி ஊத்தணுமா, சோடா ஊத்தணுமா, கலர் ஊத்தணுமா, இது முன்னதே பண்ணி பியத்துன்றது மாதிரி அதுல ஒரு நக்கு இதுல ஒரு நக்கு அதுல ஒரு நக்கு நக்கிட்டு கடைசியில பப்பரப்பான்னு குழந்தை வேண்டிய
மனுஷனுடைய வாழ்க்கை இப்படித்தான் ஓடிக்கொண்டிருக்கின்றது. அன்பு சார்ந்த நாடகங்களை ரசிய பொது மக்களை, இந்த விஷயத்தை ஏன் உங்கள்கிட்ட சொல்றேன்னா, ஒரு தாய் ஒரு குழந்தையை 10 மாசம் பெற்றெடுத்து இடுப்பளவு தூக்கி காமிப்பார், நான் பெத்த ராசா இவ்வளவுதான் அந்த உலகத்தை காமிக்க முடியும் என்று தன்னுடைய தகப்பன் தோல் மீது வைத்து காமிப்பார். இந்த உலக அளவு காமிக்க வேண்டும் என்றால் உங்களுடைய குழந்தைகளை படிக்க வேண்டிய தாயை. ஒரு சின்ன உதாரணமா யார சொல்லலாம்னா, ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஏழை வீட்டு பிள்ளையாக பிறந்து முன்னாள் ஜனாதிபதியாக இருந்து இறந்து போனாரே அன்பையா அப்துல் கலாம் அவர்கள், ஒரு ஏழை வீட்டு மாணவன். அவர் கல்வி அறிவை கற்றதற்கு பின்புதான் இந்திய நாட்டினுடைய ஏவுகணையாக விளங்கப்பட்டார். அப்படிப்பட்ட புண்ணியசீலன் பிறந்த மண்ணிலே நாம் எல்லாம் பிறந்திருக்கின்றோம். ஏதாவது செய்ய வேண்டும் என்றால் உங்களுடைய குழந்தைகளை படிக்க வையுங்கள். ஏதாவது உதவ வேண்டும் என்றால் நாலு இடத்திலே மரக்கண்டை நட்டு வையுங்கள். இந்த பூமிக்கு நல்லது என்று கேட்டுக்கொண்டு, ஏதாவது தவறாக இருந்தால் என்னை மன்னிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு சுருங்க சொல்லி விளங்க வைக்க சொல்வார்கள். நாடகம் எதற்காக நடைபெறுவது, ஏன் நடைபெறும், உங்களுக்கு தெரிந்து மறைந்திருந்தாலும் நமது கண்டவராயப்பட்டி ஸ்ரீ ஸ்ரீ கடப்பிள்ளை ஐயனார், ஸ்ரீ வல்லநாட்டு கருப்பர் கோவில் உறவு எழுப்பு உற்சவத்தை முன்னிட்டு, கண்டவராயப்பட்டி மறுமலர்ச்சி மன்றத்தாரின் 58ஆம் ஆண்டு மாபெரும் படைப்பு அன்பு சார்ந்த நாடக கலை ரசிக பொதுமக்களை, நமது கண்டவராயன்பட்டி நாட்டார் நடுநிலை மன்றம் முன்பாக அமைந்துள்ள வண்ண மின்னொலி கலையரங்கில் இங்கே ஸ்ரீ வண்டீர் மரண பேச்சா நடைபெற இருக்கின்றது. இந்த நாடகத்திலே நடிக்க இருக்கின்ற நடிகை மாணிகள் 8 திசைக்கு வெற்றி மரசு வெற்றி வரும் இன்னிசை தன்னவரது நீச வேந்தர் உங்கள் அன்பு பெற்ற புதுகை சேர்ந்த அன்பு சகோதரர் குணா வைரமணி அவர்கள் நாடகத்தில் வேலன் வேந்தன் விரத்தநாதனுடைய காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அழைக்கிறபடியாக கோயிலிசை காணும் கோகிலமானி கொஞ்சம் ரசிதம் மதுரையைச் சேர்ந்த அன்பு சகோதரி எம் எஸ் கே கலைமகள் அவர்கள் நாடகத்திலே ஸ்ரீ வள்ளி நாயகத்துடைய காத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனக்காக கழகமா, கழகத்துக்காக நானா என்று இந்த உலகமே போட்ட அளவுக்கு உங்களிடத்தை நாடி வந்திருக்கின்றார் அன்பு சகோதரர் ஆர் கார்த்திகராஜ் அவர்கள். நாடகத்தில் கழக பிரியர் நாரதத்துடைய காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாடகத்துடைய ஆறுமணிய கலையரசு ஆறுமணிய சக்கரவர்த்தி அன்பையா திருச்சியை சேர்ந்த அடைக்கலசாமி அவருடைய மகனாயிய அன்பண்ணன் டி எம் ஏ அருண் அவர்கள் நாடகத்திலே ஆறுமணிய மருத்துவ பாடகர் பாட்டூர் சிங்கத்துறை அவர்கள் நாடகத்தில் மிருதங்கம் தோழக்கம் தொப்பியம் தபேலா நான் வந்துடுவேன்
அதற்குரிய நமது விழா செயல் வீரர்கள் வீர பழனிசாமி, கரு ரவிச்சந்திரன், சோமசுந்தரம், ராவண்ணா, வினோத்குமார், வேணா, செல்வகுமார் இவர்கள் அனைவரும் இவர்கள் அன்பு சார்ந்த நாடக கலை ரசிகம் போல நாடக நடிகர்கள் ஒருங்கிணைப்பு எஸ் கே ராமச்சந்திரன் கண்டவராயன் பேட்டியை சேர்ந்த நல்ல உள்ளத்துக்கு நன்றி, நடிகை வணக்கம். நாடகத்தை பேர் தெரியாது.
என்ன பண்றது? ஆள் இல்லாட்டி இருக்கு.